நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் ஷாப் 2024லேருந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பினரை வச்சுருக்காங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலை வாய்ப்புங்க. 457 காலத்துக்கான நிரந்தரமான மத்திய அரசு வேலை வாய்ப்பினரை வச்சுருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் என்வென் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பண்ணி இருப்பாளருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து ஒன் பை ஒன் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை வாய்ப்பின போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எந்த மாதிரிப்பட்ட சர்வீசஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு உள்ள டீட்டெயில் வந்து கிளியராக வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை தொடர்ந்து வேலை பண்ண எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி தாங்க. இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், சிவில்னால் சிவில் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்னால் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசுங்க. 21லேருந்து 30 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 1995லேருந்து தொடங்கி 1 ஜனவரி 2004 முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பிடபிள்யூடி கண்டேஸில் வந்து 15 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படி 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து இன்ஜினியரிங் சர்வீஸில் ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குங்க. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து இந்த வேலை வாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்துருக்காங்க பெரு ஒரு ஆள் அப்ளிகேஷன் ஃபீஸ். பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/10/2024 அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/11/2024 நவம்பர் மாதம்ன்ற அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 9/2/2025 பிப்ரவரி மாதம் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸியல் வெப்சைட்டு அஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு இப்போ இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.